நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய மனம் அடங்கும். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீத்தலும் நீங்களா? அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. ஓம் நம சிவாய நமக. பெருமக்களை, நான் மிக மிக மகிழ்வோடு உங்களிடமிருந்து விடை பெறுகிற இந்த கடைசி பதிவை, இந்த யூடியூப் சேனலுக்கான கடைசி பதிவை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக தான் நான் பேச போகிறேன். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற மாதிரி, சொன்னது கைமண் அளவு, சொல்லாதது உலக அளவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு சொல்ல முடியாது. சொல்வதற்கு பிராப்தம் கொடுத்த வரைக்கும் சொல்லி ஆயிற்று. இனி அடுத்த நகர்வுக்கு செல்ல இருப்பதனால் கடைசியாக கடைசி செய்தி என்று அந்த கடைசி செய்தியை உங்கள் மூளைக்குள்ள மறுபடியும் ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு உங்களிடமிருந்து சந்தோஷமாக விடை பெறுவதற்காக நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறேன். இந்த பதிவை நான் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் ஆரம்பித்தேன். நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய மனம் அடங்கும். நீ பாருங்க, உங்களுடைய மனம் அடங்கினால்தான் உங்கள் ஆன்மா கண்ணுக்கு தெரியும். உங்கள் மனம் அடங்கினால் மட்டுமே உங்களுடைய ஆன்மாவிற்கு முன்பு இருக்கிற அந்த திரை விலகும். அந்த திரை விலகினால்தான், அது ஒரு அஞ்ஞான திரை, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் நடுவிலே இருக்கிறது. உங்கள் மனம் அடங்கினால்தான் அந்த அஞ்ஞானத்திரை விலகி அந்த ஆன்மா உங்கள் கண்ணுக்கு தெரியும். உங்கள் ஆன்மா உங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நான் யார் என்பது விளங்கும். உங்களுக்கு நான் யார் என்பது விளங்கினால் மட்டுமே, விளங்கலைன்னா நான் அடுத்து சொல்ல போகிறது உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு நான் யார், நாம் அனைவரும் யாவர், நான் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே உலகப்பற்று அப்படிங்கிற விஷயம் உங்களை விட்டு நீங்கும். இந்த உலகப்பற்று அப்படிங்கிற விஷயம் உங்களை விட்டு நீங்கினால்தான் துறவரம் அப்படிங்கிற விஷயமே உங்களை வந்து அடையும். இந்த துறவரம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடைந்தால் மட்டுமே தான் முக்தி அப்படிங்கிற விஷயம் உங்களை வந்து அடையும். முக்தி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொட்டால் மட்டுமே இந்த உலக விளையாட்டை நாம் எல்லாம் சேர்ந்து முடிக்க முடியும். நான் முக்தி அடைதல், நீங்கள் அவர் இவர் முனுசாமி குப்புசாமி என்று அனைவரும் ஒவ்வொரு கால நேரத்திலே முக்தி அடைய முக்தி அடைய இந்த உலக விளையாட்டு முடிவதற்கான செயலாக ஆகுவதற்கான தொடக்க புள்ளி. நான் எல்லாத்தையுமே அப்படி ரிவர்ஸில் சொல்லிட்டேன். உலக விளையாட்டு அங்கே முடிய போகுது, அதை நான் ரிவர்ஸில் சொல்லிட்டேன். அப்போ அந்த இதை நம்ம தொடணும் அப்படின்னா உலக விளையாட்டு முடிகிறதுக்கு இன்னும் கோடான கோடி வருடங்கள் ஆகும்னு நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அது ஒரு கணிப்பிலேயே கணிக்க முடியாத ஒரு விஷயம் அது. அப்போ அந்த விளையாட்டு முடிவதற்கான இந்த ஒரு அடுக்கு நான் சொன்னேனே, அதில் முதல்ல என்ன இருக்குது தெரியுமா? அதை தான் சொல்லி இந்த உரையை நான் ஆரம்பித்தேன். அதுதான் நான் உங்களுக்கு விட்டு செல்கிற கடைசி செய்தி. இவ்வளவு நம்ம பேசணுமே இந்த யூடியூப் சேனலில், ஏறக்குறைய ஒரு 450 மேலே பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் நம்ம இவ்வளவு பேசினமே, இந்த பேச்சுடைய கடைசி செய்தி என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் ஒரு வேலையும் செய்யாமல், ஒன்றும் செய்யாமல் சும்மா இருத்தல், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற கடைசி செய்தி. சரி, இப்போ இந்த மனம் ஆன்மா அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மனத்தை அடக்கினால் மட்டுமே ஆன்மாவை பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 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 புள்ளியில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் விளக்கமாக பேசணும். மனத்தை அடக்கினால் மட்டுமே ஆன்மா உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் விழாவறியாக நான் பேச விரும்புகிறேன். இங்கே பாருங்கள் தம்பி, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு காட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறியே, நீ போயிடுவ, என்னதான் இருந்தாலும் பெத்த வயிறு
தன்னோட மகன் காட்டுக்கு போறான் அப்படிங்கிறத பார்த்து பத்து எரியாதான்னு நீங்க கேட்குற கேள்வி சரியா? இன்னொருவர், தம்பி எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு சொல்றியே, காட்டுக்கு போறேன்னு சொல்றியே, அப்புறம் ஏன்பா ஒவ்வொரு பதிவிலையும் முனைவர் டாக்டர் ஆர்வி நாகராஜன் பிஹெச்டி அப்படின்லாம் ஏன்பா நீ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி. இன்னொருவர், மனதளவில் துறந்தால் போதும்னு நினைக்கிறேன் சாமி, மனதளவில் துறத்தல் மனதளவில் சந்நியாசம் ஆகுதல் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன காட்டுக்கு போறேன் அப்படின்லாம் சொல்றீங்க, மனதளவில் துறந்து விட்டு வீட்டில் இருத்தல் போதுமானது. இந்த நான் ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் முன்னெடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனதில் எப்படி வருது தெரியுமா? பெத்த ஏன்பா நீ காட்டுக்கு போனா பெத்த முகம் பெத்த மனம் பத்திக்கிட்டீரியாதா, நீ ஏண்டா பிஹெச்டியை வந்துட்டு போடுற, இந்த மாதிரி பல கேள்விகள். நான் உதாரணத்துக்கு தான் நான் ஒன்று ரெண்டு நான் சொல்றேன். இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுடைய மனதிலே ஊற்றெடுத்து வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்மா கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் லைட்டா, உங்களுடைய மனம் அடங்க ஆரம்பிக்குது ஆனால் லைட்டா, இது ரெண்டும் முழுமையடையாம பாதியில் தூங்கி. நீங்கள் ஆன்மீகவாதிதான், நீங்கள் ஆன்மீகவாதி அல்லாமல் என்னுடைய சேனலை இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு, அதுவும் நான் அறுக்கிற அறுவையை இவ்வளவு தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் தம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி தான், ஆனால் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள், எதற்காக இந்த கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதிலிருந்து வருகிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களை நான் அலசி உங்களுக்காக உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிவிலே உங்களுக்கு கோபம் வந்தது என்றால் இன்னொரு கேள்வியாக, நாகராஜ் ரொம்ப அகந்தையா சார், நீங்கள் பேசுறது ரொம்ப அகந்தையாக தெரியவில்லையா அப்படின்லாம் வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்பதா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நான் உங்களுடைய நிலைப்பாட்டை வைத்து நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் இன்னும் ஒரு படி மேலே செல்வதற்காக ஒரு அலசல் செய்து கொடுப்பதற்காக நான் இந்த கடைசி பதிவில் கூட நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த புள்ளி இங்கே பாருங்க, மனம் அடங்கினால்தான் ஆன்மா தெரியும், ஆன்மா தெரிந்தால்தான் நான் யார் என்பது புரியும், நான் யார் என்பது புரிந்தால்தான் உலகப்பற்று நீங்கும், உலகப்பற்று நீங்கினால்தான் துறவரம் அடைய முடியும், அப்படி அடைந்தால்தான் முக்தி கிடைக்கும், அப்படி முக்தி கிடைத்தால்தான் இந்த உலக இந்த பிரபஞ்ச விளையாட்டு நிறைவு பெறும்னு நான் ஒரு பெரும் செயின் நெட்வொர்க் நான் சொன்னேனே, இதில் இந்த புள்ளி இந்த மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் நான் இந்த அலசல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த மனம் ஆன்மா ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சில சமயத்தில் மனசில் காமம் வந்து விளையாடும் பொழுது நான் வந்துட்டு உங்களுக்காக பகிரங்கமாக சொல்கிறேன், மூடி மறைக்காமல் நான் சொல்கிறேன், மனசில் அப்படி காமம் வந்து விளையாடும் பொழுது நான் அந்த மனதை நான் பார்த்தது உண்டு. என்ன 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 எவ்வளவு காமத்தனி தர்ற, எவ்வளவு காமத்தனி தர்ற அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சின்ன கால இடைவெளியே இல்லை, ஒரு பெரிய காலம்னே வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் ஒரு மாதம் மனசு வந்துட்டு அந்த காமத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோ, காமத்தை தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது மனசு. ஆனால் நான் உட்காந்து ஒரு யோசனை பண்ணுறேன், ஒரு மாத கால இடைவெளி வந்துட்டு அந்த மனசு அப்படியே குரங்கு மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்தால் கூட செயலாக நடக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மனம் ஆடுகிற ஆட்டத்தை நான் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன், மனதை எண்ணணித்துள்ற என்னதான் பண்ணுற, ஏன் இப்படி பாடாப்படுத்துகிற, ஐயோ அது பாடாப்படுத்துறதுனால நானும் பாடாப்பட்டு போகிறேன் அப்படின்னா கூட அந்த மனம் என்னை வந்துட்டு செய்யி அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் செயலாக நடக்கவில்லை. இப்போ பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன், இந்த மனம் ஆன்மா அப்படிங்கிறதுல இந்த மனம் ஆன்மா ரொம்ப சாஃப்ட், ஆன்மா வந்து சாஃப்டான அது ஒன்றுமே இல்லை, அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ. இந்த மனம் வந்துட்டு ப்ளஸ்லையும் உண்டு மைனஸ்லையும் உண்டு, இது ஒரு பயங்கரமான துள்ளி குதிக்கிற ஒரு நல்ல விஷயமும் கூட கெட்ட விஷயமும் கூட எல்லாம் சார்ந்த ஒரு வஸ்து இந்த மனம்.
எனவே இந்த மனம் துள்ளுகிற துள்ளலை நீங்கள் அப்படியே ஒரு அப்சர்வேஷன் பண்ணுகிற ஒரு 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 பொருளாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மனம் உங்களிடம் தோற்று போய் இந்த அதாவது நடுவில் இருக்கிற அந்த தராசு அப்படியே உங்கள் ஆன்மா பக்கம் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்மாவின் மீது அமர்ந்து ஏன் ஆன்மாவிற்குள் சென்ற ஏன் ஆன்மாவாக மாறி மனதை பார்க்கும் பொழுது மட்டும்தான் மனதுடைய ஆட்டத்தை பார்த்துவிட்டு அது செயலாக நடக்காத நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டம் அடங்கிரும், அந்த ஆட்டம் அடங்கிரும், மனம் அப்படி ஜீரோவாகி ஆன்மா மட்டுமே நான் சொல்லட்டுமா, மனம் எப்பொழுது ஜீரோவாகி ஆன்மா மட்டுமே நிற்கிறதோ, 100% நிற்கிறதோ, இந்த நிலைக்கு பெயர் நிர்விகல்ப சமாதி. அந்த சமாதிக்கு போகும்போது ஜடம்மா இருப்பீங்க, ஜடம் பசிக்காது, ருசிக்காது, கோபம் வராது, கண்ணில் சுவை இருக்காது, காதில் ஐம்புலன்களில் சுவை இருக்காது. அது ஒரு அந்த மனம் அடங்கிருச்சா. ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மனதை அந்த அளவுக்கு அடக்கிட மாட்டாங்க, ஒரு 1% மனசில் சுவையை வச்சுப்பாங்க, 99% ஆன்மாவை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க, மனசை 1% வச்சுப்பாங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம், அவர் சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் வச்சுக்கிட்டாரு. நல்லது, நம்ம எதில் வேணும்னு வச்சுக்கலாம், ஒரு பெண்ணின் மீது வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு எதில் வேணும் வச்சு பணத்தின் எதில் வேணும்னு வச்சுக்கலாம். அவர் சாப்பாட்டின் மீது வச்சுக்கிட்டார், சாப்பாட்டின் மீது அவருக்கு சுவை கொண்ட நாக்கில் அப்படியே எச்சி விடுற மாதிரி வச்சுக்கிட்டார். மீது எதன் மீதும் பற்று கிடையாது, மீது எதன் மீதும் அந்த மனம் குரங்கு போல் ஆடியது கிடையாது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஆன்மாவை 99% ஸ்ட்ராங்காக வைத்து கொண்டார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராசஸை கடந்து தானே போகிறோம், ப்ராசஸை கடந்து தான் போகணும். அப்படி கடந்து போனால் மட்டுமே தான் நம்ம இந்த உலக விளையாட்டை முடிக்க முடியும். அது ஒரு பெரிய செயின். இப்போ நான் சொன்னேன்னா அந்த செயினில் இந்த ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த மனத்தை அடக்கினால் மட்டுமே ஆன்மா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா, இப்போது இந்த நீங்கள் என்ன நிலையில் இப்பொழுது இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெருவாரியான மக்களுக்கு இந்த மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நடுவிலே அந்த அஞ்ஞான திரை, அந்த கருப்பு திரை, அந்த அஞ்ஞான திரை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், எனக்கு என்னை தொடர்பு கொண்டு எழுதுகிற அந்த மெயிலையே நான் வந்துட்டு நிறைய பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே, இன்னொன்று இந்த யூடியூப் சேனலில் எத்தனை பேர் லைக்ஸ் போடுறீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு 500 லைக்ஸ் வந்தாலுமே ஒரு 2 டிஸ்லைக் போடுறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த 500 பேருடைய லைக்ஸை விட அந்த 2 மனநிலையை தான் நான் பார்க்குறேன். அதாவது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரே தளத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் பல பதிவில் நான் சொல்லிக்கிட்டே தான் நான் வந்துட்டுருக்கேன். எல்லோருமே ஒரே தளத்தில் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 2 பேரால் 3 பேரால் குறைஞ்சது ஒருத்தராவது என்னுடைய பதிவுகளில் டிஸ்லைக் போட்டுடுறாங்க. என்ன, அப்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த பதிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற பொழுது அவங்க வேறு ஒரு தளத்தில் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ எனக்கு அவங்க மீது கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறது, அவங்க எப்போ ஏறி வர போகிறாங்க, ஏன் வந்துட்டு இன்னும் இந்த கருத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, ஏன் டிஸ்லைக் போடுறாங்க. நான் டிஸ்லைக் போடுறதுக்கு பல காரணங்களை நான் அலச ஆரம்பித்தேன். ஒருவேளை அவங்க இப்போது வேறு மூடில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய மூடுக்கு நான் வந்துட்டு சாப்பாடு போடலையா, அவங்களுக்குன்னு அந்த பக்குவ நிலை வரலையா அப்படின்னு பல வகையான ஆராய்ச்சி போகுது. ஆனாலுமே சுருக்கமாக சொல்லணும்னா இந்த டிஸ்லைக் போடுறவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கிறது. சரி, எனவே நீங்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு சின்ன அலசல் பண்ணி நான் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறதுனால, இந்த மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் ஒரு அஞ்ஞான திரை பெருவாரியான மக்களுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. அந்த திரை விலக வேண்டும். ஒருவேளை இங்கே யாருக்காவது இல்லை சாமி எனக்கு அந்த திரை விலகிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப 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 இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்கள் பாதத்தில் விழுந்து நான் சந்தோஷப்பட்டு கொள்வேன். எனவே அந்த அஞ்ஞானத்திரை எல்லோருக்கும் விலகணும். என்ன, மனம் ஆன்மா அப்படிங்கிற மனம் வந்துட்டு அப்படியே அடங்கி அந்த ஆன்மாவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற அந்த ப்ராசஸ் அது எல்லோருக்கும் நடக்கணும். அது நடக்காத பொழுது தான் நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்டுடுறீங்க, இந்த பெத்த மனம் வந்துட்டு நீ இப்படி துறவி ஆகி போறியப்பா, பார்த்துக்கிட்டு
பத்தி எரியாதா? என்னிடம் ஒருவர் ஒரு கடிதம் எழுதினார், என்ன சாமி நீங்கள் வந்துட்டு எல்லா சர்டிஃபிகேட்டையுமே எரிக்கிறீங்களே, சரஸ்வதி தேவியை அவமதித்ததாக ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன், அஞ்ஞான திரை உங்கள் மனதிற்கும் ஆன்மாவுக்கும் நடுவிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதிலே வருகிறது. சரஸ்வதி தேவி, உண்மையை சொல்கிறேன், என்னுடைய தியானத்தின் புரிதலில் நான் சொல்கிறேன், சரஸ்வதி தேவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கிற எந்த கடவுளுமே நம்மை பார்த்து எந்த விஷயத்திலுமே, நீங்கள் கொலை பண்ணால் கூட, நீங்கள் வந்துட்டு கொள்ளையடிச்சா கூட, எந்த விஷயத்திலுமே மேலே இருக்கும் கடவுள்கள் நம்மை பார்த்து கோபப்படுவதே கிடையாது, ஒருபோதும் கோபப்படுவதே கிடையாது. இரண்டாவது, சரஸ்வதி தேவி என்ன, ஒரு பொருளை என்னிடம் கொடுத்திருக்கிறார், அந்த பொருளை நான் பயன்படுத்தி முடித்துவிட்டு அவரிடம் திருப்பி கொடுத்து விட்டு, சுவாமி என் வாழ்க்கையில் இந்த 41 வருஷம் இதெல்லாம் வச்சு நீ யூஸ் பண்ணிக்கூடா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்களே, இந்த ஞானத்தையும் கொடுத்தீங்களே, இந்த ஞானம், இந்த பொருள், இந்த சர்டிஃபிகேட், இதன் மூலமாக எனக்கு எவ்வளோ விஷயம் கிடச்சிருச்சு, இப்போது நான் சும்மா இருக்க போகிறேன், ஒரு செயலும் நான் செய்யாமல் இருக்க போகிறேன், எனவே இதை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்டயே நான் திருப்பி கொடுக்குறேன்னு அவன் திருப்பி கொடுக்குறானே, அவனை நினச்சி நான் பெருமைப்படுறேன்னு சரஸ்வதி சொல்வாளா? அல்லது நெருப்புக்கு இறை இன்னும் சொல்கிறேன், நெருப்பு என்ன உங்களுக்கு அவ்வளவு இழக்காரமாக போச்சா? கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாமே கடவுள் தான், நெருப்பு அதான் பாரதியார் சொல்றாரு, மலமும் தெய்வம் தான். அப்ப என்ன தெரியுமா, உங்களுக்கு அவ்வளவு ஒரு அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானம் அவ்வளவுதான், நடுவுல வந்துட்டு அந்த மனசுக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் அந்த அஞ்ஞான திரை. சரஸ்வதி தேவி ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டாள், இவன் வந்துட்டு நெருப்புக்கு இரையாக்கி விட்டானே, நெருப்பு அப்படிங்கிற ஒரு தெய்வத்தின் வழியாக அதை நான் சரஸ்வதி தேவிக்கு திருப்பி கொடுத்து விட்டேன், இந்த பூமாதேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்ன அப்போது இங்கே பாருங்க, நான் இன்றைக்கி காட்டுக்கு போகிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவுக்கு நான் அதை கொரியர் அனுப்பிச்சிட்டேன், இந்த சர்டிஃபிகேட்லாம் நான் கொரியர் அனுப்பிச்சிட்டேன், நான் காட்டுக்கு போகிறேன், ஒரு 5 வருஷம் கழித்து திடீர்னு என் காட்டுக்குள்ளே ஐயோ எனக்கு இந்த துறவரம்லாம் பிடிக்கலை, மனசு மாறாது, மாறக்கூடாது. என்ன, ஒருவேளை 5 வருஷம் ஆச்சு சன்னியாசம்னு வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறமே, தலையெழுத்தாடா, பிஹெச்டி வாங்கினியடா, நீ எவ்வளோ பெரிய ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன். என்ன நல்ல வேலை, உன் சர்டிஃபிகேட்லாம் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருக்க, போ வீட்டுக்கு போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி மறுபடியும் ஒரு கல்லூரியில் அப்ளை பண்ணி உன் வாழ்க்கையை தொடங்கு அப்படிங்கிறதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வச்சுக்காம அதை முழுவதுமாக என்னிடம் கொடுத்து விட்டு செல்கிறானே என்கிற ஒரு சந்தோஷம் அடைவாள் தான் சரஸ்வதி அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த அஞ்ஞானத்திரை விலகியதால் தான் இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வருகிறதே தவிர, சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் செய்தது அபச்சாரமாகிவிடுமா என்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருவதற்கான காரணம் அந்த திரை உங்கள் மனதிற்கு முன்பு அப்படியே அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டு நிற்கிறது. எனவே இந்த மனத்திலிருந்து அந்த ஆன்மாவுக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் இப்போ வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிறீர்கள், அஞ்ஞானத்திரை இருக்கிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கும் நிகழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை சொல்லிக்கொண்டு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கீங்கன்னா 50-50, பாதி மனம் அடங்கியிருக்கு, பாதி ஆன்மா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மனம் மட்டும் முழுவதுமாக அந்த அஞ்ஞானத்திரை கம்ப்ளீட்டாக மறைச்சிக்கிட்டு ஆன்மானா என்னானே தெரியாமல், ஒரு என்னுடைய ஒரு நண்பர் கிண்டல் பண்ணுவார், ஆத்மாவாவது பத்மாவாவது அப்படின்னு. அவருக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, அதாவது அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஆன்மா என்கிற விஷயத்தை தொடவே தொடாமல் இந்த மனம் மட்டுமே முழுமையாக இருக்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கம்ப்ளீட்டாக உலகத்தில் இருப்பாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற, உலக சுவையை ரொம்ப சுவைக்கிற, ஒரு ரவுடியாக சண்டை அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏன் ஒரு பணக்காரன் ஆகணும், ஒரு பெரிய குறிக்கோள் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு உலகத்தவனாகத்தான் இருப்பாரே தவிர, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற நீங்கள் 50-50, 100% மனம் கொண்டவராக நான் சொல்லவில்லை, 50-50 இருந்தாலும் இந்த மனம் இன்னும் அடங்கி நீங்கள் ஆன்மாவை முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொண்டு, லாஸ்ட் மெசேஜ்
இந்த மனதிலிருந்து ஆன்மாவிற்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜ். அப்போ போனால் தான் இங்கே பாருங்க, நான் ஒரு பெரிய சேஞ்ச் சொன்னேன். ஸ்டெப் ஒன், மனம் அடங்க வேண்டும், அப்போ தான் ஆன்மா தெரியும். அப்படின்னு ஆன்மா தெரிஞ்சால் தான் நான் யார், நான் யார் தான் உலகப்பற்று நீங்கும். உலகப்பற்றுக்கு அப்புறம் தான் துறவரம், துறவரத்துக்கு அப்புறம் தான் முக்தி, முக்திக்கு அப்புறம் தான் விளையாட்டு முடிதல் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நான் சொல்கிறேன். இந்த மனம் அடங்கி ஆன்மாவாக வருவதற்கு நம்ம எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் 50-50 இருக்கிறீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு உங்களுக்காகத்தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? லாஸ்ட் மெசேஜ் இது முழுவதுமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலையும் செய்யாமல் இருத்தல். என்னடா இப்படின்னா சும்மா இருத்தல் அப்படிங்கிற பதிவை நான் தெளிவாக நான் போட்டுட்டேன். சும்மா இருத்தல் அப்படிங்கிற பதிவை நான் போட்டுட்டேன். ஒரு வேலையும் செய்யாமல் இருத்தல், எல்லா ஞானிகளும் சொல்லி வைத்த விஷயம் அதுதான். அதை மேலோட்டமாக பார்க்கும்பொழுது முட்டாள்தனமாக தெரியலாம். அல்லது ஒரு வேலையும், நம்ம ரமண மகரிஷியை பார்த்து பல வெளிநாட்டுக்காரவங்கள்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, என்ன சாமியா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு மனசு உறுத்தலையா, உலகம் இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கே, நம்ம வந்து சும்மா வெட்டியாக இருக்கமே அப்படின்னு மனசு உறுத்தலையா. அதுக்கெல்லாம் அவர் பதிலே சொல்லவில்லை. ஏன்னா அதான், ஒரு சில சமயத்தில் ஞானிகளுக்கு வருகிற அந்த ஞானத்தை பதிலாக ஒரு மொழியிலே, தமிழ் மொழியிலேயோ இங்கிலீஷ் மொழியிலேயோ போட்டு, அதை பதிலாக அந்த மொழியிலே போட்டு அவர்களுடைய காதுகளுக்குள்ளே சொன்னால் கூட அவர்களுக்கு அது புரியாது. ஏனென்றால் அந்த நிலைக்கு அவர்கள் வரவில்லை, இவர்கள் வேறு ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். எனவே நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன், எந்த வேலையும் செய்யாமல் நான் காட்டுக்குள் சென்று அதைத்தான் நான் செய்யப்போகிறேன் என்பதை உங்களிடம் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டு, நான் காட்டுக்குள் சென்று குண்டலினி செய்யப்போவதில்லை, வாஷி செய்யப்போவதில்லை, வேறு எந்த விதமான யோகமும் நான் செய்யப்போவதில்லை. மிஞ்சி போனால் தியானமும் சில பிராணாயாம நாடி சுத்தி எக்ஸசைஸ் மட்டுமே சின்ன ஒரு சதவீதம் மட்டும் செய்துவிட்டு, மீதி பெரிய ஒரு 95% நான் காட்டுக்குள்ளே சும்மா வேலை எதுவும் வேலை என்றால் கையில் செய்கிற வேலை கூட இல்லை, மனதால் கூட எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்க போகிறேன். எனவே உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லி விட்டு செல்கிற லாஸ்ட் மெசேஜ் என்னவென்றால், சும்மா இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த வேலையும் மனதாலும் உடலாலும் எண்ணத்தாலும் செயலாலும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இது உங்களை எங்கு கூட்டி செல்லும் என்கிற கடைசி மெசேஜை சொல்லிவிட்டு நான் இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெற்று நான் காட்டுக்கு செல்கிறேன். காட்டுக்குள் சென்று நான் சும்மா இருக்க போகிறேன். இந்த நொடி முதல் நான் உண்மையிலேயே மிக 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 சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நொடி முதல் எனக்கு எப்பொழுது மரணம் வந்தாலும், கடைசி மூச்சு வந்தாலும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் ஓரளவு எல்லா கர்மாக்களையும் இந்த பிறவியில் நான் ஆரம்பித்த கர்மாக்களை எல்லாம் முடித்து விட்ட எவ்வளோ பெரிய பாக்கியங்க. என்ன அப்பா இதெல்லாம் நான் நடக்கும்னு எனக்கு கிள்ளி பார்க்கணும்னு தோணுது. இதெல்லாம் நடக்கும்னு நான் பல வருஷங்களாக நடக்குது சந்தோஷம். அதற்கு நான் யோகியனாக நான் இருந்திருக்கிறேன். எனவே இதற்கு அடுத்த நொடியிலிருந்து, நான் காட்டுக்கு சென்ற அடுத்த நொடியிலிருந்து எந்த நொடி எனக்கு மரணம் வந்தாலும், அது ஒரு சமாதி மரணம், அது வந்துட்டு என்னென்னா ஒரு முக்திக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு மரணம், அடுத்து பிறவி வந்தால் கூட அந்த பிறவியிலே மிச்சச்சொச்ச குட்டி குட்டி கர்மாக்களை முடித்து விட்டு மறுபடியும் எனக்கு என்னென்னா மறுபடியும் பிறந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கூடையும் சேர்ந்து வாழணும், எல்லாத்தையும் சேர்த்து இந்த விளையாட்டை முடிக்க வைக்கணும், எனக்கு மட்டும் முக்தி கிடைச்சிடணும், கடவுளே எனக்கு வந்துட்டு கரையை தீரப்பா, எனக்கு முக்தியை கொடுத்து விடப்பா என்று யார் யாரெல்லாம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்காது. அந்த வார்த்தைகளையே முக்தி இல்லை. இந்த பட்டதெல்லாம் போதும், எனக்கு முக்தியை கொடுத்து விடு, இந்த ஆன்மா கரையிறட்டும் என்றெல்லாம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அந்த வார்த்தையிலேயே முக்தி வராது என்பதனால், எனக்கு மறுபடியும் கடைசி ஆன்மா இந்த பிரபஞ்சத்தை விட்டு செல்லும் வரைக்கும் நானும் அவர்களோடு இருந்து இந்த பிரபஞ்ச விளையாட்டை நிறைவு செய்ய விரும்புவதால் எனக்கு உடனேயே முக்தி வேண்டும், இந்த பிறவியிலேயே முக்தி வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இல்லாமல், இந்த பிறவையில் எனக்கு கொடுத்த வேலைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு இந்த நொடி முதல் நான் எப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் தயாரான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, பெருமக்களே நான் உங்களிடமிருந்தெல்லாம் நான் விடை பெறுகிறேன். உங்களிடமும் என்னுடைய குடும்பத்தாரிடமும் என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற உறவினர்கள் எல்லோரிடமும் கடைசியாக நான் ஒரு 2 விஷயம் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எனக்கு
சித்திரவதை தரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் பண்ணி என்ன நீங்கள் சித்திரவதை பண்ணிடலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வீட்டை நான் ஒரு நண்பருக்கு நான் கொடுத்து விட்டு நான் செல்கிறேன், அவரை நீங்கள் நேரில் சந்தித்து அவருக்கு நீங்கள் கொஞ்சம் அமளி துமளி எல்லாம் பண்ணி அவரை நீங்கள் பிரச்சனைக்கு உட்படுத்தி, எப்படிரா இந்த வீட்டை நீ வந்துட்டு ஒரு துறவிக்கிட்ட இருந்து நீ அடிச்சு பிடிச்சி நீ எப்படிரா வாங்கின அப்படின்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணி அவரை நீங்கள் வந்துட்டு மன கஷ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னை சித்திரவதை செய்ததாக அர்த்தம். ரெண்டாவது, நாகராஜ் எங்கே போனா அப்படின்னு வந்துட்டு அந்த துப்பு துளக்கி டிடெக்டிவ் அந்த வேலையெல்லாம் பண்ணி எங்கே போனான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து என் கண் முன்னே நின்று ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுது வந்துரு நாகராஜு வந்துரு நாகராஜு என்று நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள் என்றால் என்னை சித்திரவதை செய்து என்னை மிக மிக கொலை செய்ததற்கு சமமாகும். இது யாராக இருந்தாலும், என் குடும்பத்தவர் என் மட்டும் அல்ல, யாராக இருந்தாலும் எனக்கு இந்த ரெண்டு விஷயங்களை செய்தீர்கள் என்றால் என்னை நீங்கள் சித்திரவதை செய்ததாக அர்த்தம் என்பதையும் சொல்லிக்கொண்டு, பெருமக்களே, நீங்கள் அனைவரும் சீக்கிரம் இந்த உலக விளையாட்டை முடிப்பதற்கு என்னோடு கைகோர்த்து கொண்டு உதவி செய்யுங்கள். நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நான் நிரந்தரமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சீக்கிரம் நீங்கள் அந்த நிலையை, துறவு நிலையை, அந்த முக்தி நிலையை, அந்த உலக விளையாட்டு நிறைவு பெறுகிற நிலையை அடைவீர்களாக. உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய நமஹ.